வணக்கம். டான்தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்ரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதா? உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கல்முனை மாநகர சபைக்கான வேட்புமனுக்களை நாளை வரை ஏற்றுக்கொள்ள தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. எம் ஏ முகமது சலீம் என்பவர் இது தொடர்பில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவ்வமானுவை பரிசீலித்த உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மல்லக்கொடா, யசந்த கோதாக்கொடம் மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகியோரால் இடைக்கால தடை உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரின் கருத்துக்களுக்கு சீன தூதரகம் கண்டனம் வெளியிட்டுள்ளதாம். ஐக்கியராஜ்யத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு அமெரிக்க தூதுவர் அளித்த நேர்காணலின் போது சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் பேச்சுவார்த்தையில் சீனா வெற்றியை தடுப்பதாக குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த கருத்தை கண்டித்துள்ள சீன தூதரகம் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை சீனா சீர்குலைப்பவர் என்று அமெரிக்க தூதுவர் கூறியிருப்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளது. சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாடுகளை விதைப்பதற்கு பதிலாக இலங்கைக்காக சர்வதேச நாணய நிதியத்தில் அமெரிக்கா என் தீர்க்கமான முடிவினை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சீன தூதரகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வருகை தரவுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை இன்று ஆரம்பிக்கின்றார். இந்தியாவின் 2 முக்கிய கடல்சார் அண்டை நாடுகளுக்கான இருதரப்பு ஈடுபாட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்காக இந்த விஜயம் அமைய உள்ளதென இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெய்சங்கர் இன்று மாலைத்தீவிற்கு விஜயம் மேற்கொள்கின்றார். இதனையடுத்து நாளைய தினம் இலங்கைக்கு பயணிக்கும் ஜெய்சங்கர் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விடயம் தொடர்பில் இந்தியாவின் ஆதரவை வெளிப்படுத்துவார் எனவும் 2 முக்கிய இருதரப்பு உடன்படிக்கைகளிலும் அவர் கைச்சாத்திடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடனை செலுத்தாவிட்டால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் போடப்படும் அபாயம் ஏற்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு வழங்க வேண்டிய 108 மில்லியன் ரூபாவை வழங்கவில்லை எனில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் தற்போது பெற்றுக்கொள்ளும் ஏரி எண்ணெய் நெப்டாவிற்கான கட்டணத்தை ஏன செலுத்த முன்வர வேண்டும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த செல்வா தெரிவித்துள்ளார். யாழில் போலீஸ் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாநகரில் இடம்பெற்ற காணி மோசடி வழக்கில் தொடர்புடையவரிடம் கையூட்டு பெற முயன்ற போலீஸ் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவின் தமிழ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான காணிக்குழு அதிகாரிகள் நான் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மாநகரில் போலி உறுதி முடித்து காணி மோசடிகள் இடம்பெற்றன. அத்தகைய வழக்குகளை யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வழக்குகளில் போலீசார் பலரை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவினால் சட்டத்தரணி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குகளை விசாரணை செய்யும் பிரிவில் இடம்பெற்றுள்ள தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வழக்குடன் தொடர்புடைய தரப்பிடம் 500,000 ரூபாய் பணத்தை கையூட்டாக பெற முயன்ற போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான காணிக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார்.
குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டப்பணம் செலுத்தியது. உள்ளுராட்சி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டுப்பணம் செலுத்தியது. நுவரெலியா மாவட்டத்தில் கைச்சின்னத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டியிட உள்ளது. தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை ஒத்திவைக்க நீதித்துறை அமைச்சின் ஆலோசனைக் குழு தீர்மானித்துள்ளது. தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை ஒரு மாத காலத்திற்கு ஒத்திவைக்க நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் ஆலோசனைக் குழு தீர்மானித்துள்ளது. நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்களுக்கான ஆலோசனைக் குழு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் தலைமையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உரிய திருத்தங்களை பரிசீலித்த பின்னர் மறுவாழ்வு பணியக சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு உட்படுத்தி விவாதிப்பதற்கு குழு ஒப்புதல் அளித்துள்ளது. சமத்துவ கட்சி யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் சமத்துவ கட்சி செலுத்தியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோனா சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியினர் வவுனியா வெங்கலசெட்டிக்குளம், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை ஆகியவற்றிற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் செலுத்தி வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் நேற்றைய தினம் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை செலுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் ஹரிதரின் கட்டுப்பணத்தை செலுத்தினார். மட்டக்களப்பு ஏறாவூர் நகரவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது கைச்சின்னத்தில் போட்டியிட இருக்கின்றது. அதுக்குரிய அனைத்து பிரதேச சபை மற்றும் நகரசபை மற்றும் பிரதேச சபைக்குரிய கட்டுப்பணங்கள் கட்டியிருக்கின்றோம். 2018 நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபைகளில் அனைத்து பிரதேசங்களிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்கள் மற்றும் பல உறுப்பினர்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அதையின்பட சிறப்பாக இந்த தேர்தலில் சிறந்தவரும் பெறுபவர்களை பெறுவோம் என்று அதை கூறியுள்ளோம். மட்டக்களப்பு ஏறாவூர் நகரசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரம் பெற்ற முகவர் ஏசி கியாஸ்தீன் செலுத்தினார். மாவட்ட பொறுப்பதிகாரி வி கே லிங்கராஜா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர் ஏஎம்எம் பெர்தவ் ஆகியோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலுக்கே தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலுக்கேவை எதிர்வரும் 31 வரை விளக்குமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேற்று கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன ஆல்விஸ் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இரண்டாயிரத்தி 2023 முதலாவது சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளார். 2023 முதலாவது சட்டமூலத்தில் சபாநாயகர் மகிந்தையா பபிவர்த்தன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட வளவுகளின் உடைமைகளை மீளப்படுத்தல் சட்டமூலத்தையே சபாநாயகர் இவ்வாறு சான்றுரைப்படுத்தினார்.
மட்டக்களப்பு அரசாங்க அதிபராக கலாமதி பத்மநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான புதிய அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள கலாமதி பத்மராயா நேற்று பிற்பகல் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அவர் நேற்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள அப்பளவாணர் சிவபாலசுந்தரன் பிரதமரிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். தைப்பொங்கல் தினத்தன்று பெண்கள், சிறுவர்கள், மதத்தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் மீதான ஆயுதப்படையின் வன்முறை தாக்குதலை கண்டிப்பதாக தவ திரு வீரன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பெண்கள், சிறுவர்கள், மதத்தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் மீதான ஸ்ரீலங்கா ஆயுதப்படையினரின் வன்முறை தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தவ திரு வீரன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழர் தாயக பகுதியான யாழ்ப்பாணத்தில் தேசிய பொங்கலினும் பெயரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தில் சர்வதேசத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் அரங்கேற்றப்பட்ட நாடகத்தை தோளுரித்து காட்டும் விதமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட அமைதி வழி பேரணியில் பங்கேற்ற வயோதிப தாய்மார்கள், சிறுவர்கள், பெண்கள், மதத்தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் மீது போலீசாரினாலும் விசேட அதிரடி படையினராலும் இராணுவத்தினராலும் மேற்கொள்ளப்பட்ட வன்முறை பிரயோகம் மற்றும் நேர்த்தாணை பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழர் தாயக பகுதியில் தமிழ் மக்களாகிய நாம் சுதந்திரமாக நடமாட முடியாமலும் நமது அரசியல் நிலைப்பாட்டை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாமலும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்குள்ளேயே கடந்த 13 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றோம். எமது உறவுகளை கொன்று குவித்த காணாமலாக்கிய எமது நிலங்களை ஆக்கிரமித்திருக்கும் ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படையினரும் புலனாய்வாளர்களும் தொடர்ச்சியாக எமது மக்களை அச்சுறுத்தியும் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை மறுதளித்தும் ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து வருகின்றனர். ஆனால் தைப்பொங்கல் தினத்தன்று பொதுமக்கள் மீது நேரடியாகவே தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவமானது எமது நீண்டகால கோரிக்கைகளான ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படையினரை தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், தமிழ் தேசிய இன பிரச்சினைகளுக்கான எந்த ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் சர்வதேசத்தினால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் போது வாக்கெடுப்பின் மூலம் தமிழ் மக்களின் ஆணையை பெற வேண்டும், இதில் சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் தெளிவாக உள்ள உள்வாங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகளை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. சிங்களின பேரினவாதம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் அதன் கோர முகத்தையும் குறிப்பாக ரணில் எனும் சிங்கள பேரினவாதியின் உண்மை முகத்தை சர்வதேசம் புரிந்து கொள்வதுடன் இவ்வடக்குமுறையை வன்மையாக கண்டிப்பதுடன் மேல நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். தொடர்ச்சியாகவே கிழக்கை புறந்தள்ளி வடக்கில் மட்டுமே தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன என எமது பாரம்பரிய தாயுமான வடக்கு கிழக்கை தூண்டப்படுவதில் தமிழ் தேசியத்தை சிதைக்கப்படுவதிலும் மும்முரமாக செயற்படும் ஜனாதிபதி ரணிலின் தந்திரத்தை முறியடித்து எமது தாயக நிலத்தை பாதுகாக்க தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கும் அனைவரையும் ஓரணியில் அணி திரளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தவ திரு வீரன் சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கண்மொழியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலவச சுகாதார சேவையினை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் கோஷத்தை முன்வைத்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவை சேர்ந்த வைத்தியர்கள் அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச மருத்துவ சேவையை பாதிப்புக்குள்ளாக்கும் செயற்பாட்டை தோற்கடிப்போம் எனும் கோஷத்தை முன்வைத்த வைத்தியர்கள் குரல் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததோடு பதாதைகளையும் ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஊர்வலத்திலும் ஈடுபட்டனர். வைத்தியசாலை வளாகத்திலிருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு ஊர்வலம் பிரதான வீதி ஊடாக சென்று மீண்டும் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நிறைவடைந்தது. மன்னாரில் கொட்டியின்று சில மாதங்களேயான பசுமாடு இறைச்சியாக்கப்பட இருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மன்னாரில் கொட்டியின்று சில மாதங்களேயான பசுமாடு திருடப்பட்ட நிலையில் இறைச்சிக்கு வெட்டுவதற்காக தயாராக இருந்த வேளை அதன் உரிமையாளர் பசுமாட்டை பெரும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்டுள்ளார். இந்த சம்பவம் நானாட்டான் பிரதேசத்திற்குட்பட்ட மடுக்கரை பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
பசுமாடு மடுக்கரையில் மேய்ச்சலுக்கு கட்டப்பட்ட நிலையில் மடுக்கரை அருவி ஆற்றங்கரை ஊடாக மாடு ஒன்று கட்டி இழுத்து மடுக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்ட தடயங்களை கண்டறிந்த உரிமையாளர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆற்றங்கரையின் மறுபக்கமாக முசலி பிரதேசத்திலிருந்து பசுமாடு மீட்கப்பட்டுள்ளதுடன் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்பின உலக செய்திகள். தமிழ்நாடு தங்கச்சிமடம் கடற்கரை பகுதியில் வீடு போன்று வடிவமைக்கப்பட்ட மர்ம பொருள் நேற்று கரை ஒதுங்கியுள்ளது. இந்தியா தமிழ்நாடு ராமேஸ்வரம் அருகேயுள்ள தங்கச்சிமடம் கடற்கரை பகுதியில் வீடு போன்று வடிவமைக்கப்பட்ட மர்ம பொருள் நேற்று கரை ஒதுங்கியுள்ளது. அதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற மீனவர்கள் கரையொதுங்கிய மர்ம பொருளை பார்த்து ஏனையவர்களுக்கு தெரிவித்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான மீனவ மக்கள் அதனை பார்வையிட்டு புகைப்படம் எடுக்க ஒரே இடத்தில் குவிந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. மர்ம பொருளின் உள்ளே பல்வேறு வகையான புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு அந்த சிலைக்கு பச்சரிசி நெல் உள்ளிட்ட பல்வேறு தானியங்களை கொண்டு பூஜை செய்யும் பிரகாரம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடற்கரையில் குவிந்த பொதுமக்களை போலீசார் அகற்றி மிதந்து வந்த மர்ம பொருள் எங்கிருந்து வந்தது, வேறு ஏதேனும் கடத்தல் பொருட்கள் வந்ததா என விசாரணை நடத்தியுள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி நுஜென் சிவான் ஃபோக் ராஜினாமா செய்துள்ளார் என அந்நாட்டு அரசு ஊடகங்கள் நேற்று அறிவித்துள்ளன. கம்யூனிஸ்ட் நாடான வியட்நாமில் ஊழல் விவகாரங்கள் காரணமாக ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என கடந்த சில தினங்களில் வதந்திகள் பரவிய நிலையில் அவர் ராஜினாமா செய்துள்ளார். அவரின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகள் பலர் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தவறுகளை இழைத்துள்ளதாகவும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சுமத்தியது. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையாக பல அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.